வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் 4. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் 20 கோடி ப்ரைஸ் விழுந்தால் எவ்வளோ கைக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டோ ஊக்கப்படுத்தவளோ ஊக்கப்படுத்தவில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர் முதல் பரிசு 20 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லாட்டரி டிக்கெட் இப்போ கடையில் சேல்ஸுக்கு போயிட்டுருக்கு. ஒருவேளை நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் 20 கோடி விழுந்தால் நம்ம கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா, எப்பவுமே 20 கோடி விழுந்துச்சுன்னா 10% கமிஷன் பிடிச்சிக்குவாங்க ஏஜென்ட் கமிஷன். 10% பிடிச்சாங்கன்னா அதிலேயே 2 கோடி போயிடும். அது போக ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ப்ளஸ் சென்ட்ரல் ஜிஎஸ்டி 28%, 14% 28% பிடிச்சாங்கன்னா 20 கோடிக்கு 28% பிடிச்சாங்கன்னா 5 கோடியே 60 லட்சம் ரூபா போயிடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த 2 கோடி ப்ளஸ் 5 கோடியே 60 லட்சம் அப்படிங்கிறப்போது 7 கோடியே 60 லட்சம் போயிடும். அது போக நம்ம கைக்கு எவ்வளோ கிடைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 கோடியே 40 லட்சம் தான் கிடைக்கும். இதை ஃபஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸுக்கு 1 கோடி, அதுக்கு அப்படி தான் கிடைக்கும். 28 ப்ளஸ் 10% போக மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம கைக்கு கிடைக்கும். இப்போது டெய்லி லாட்ரி டிக்கெட்டு, நீங்கள் டெய்லி லாட்ரி டிக்கெட்டு 1 கோடி 75 லட்சம் இது மாதிரி வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜென்ட்டு ப்ளஸ் யார் எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் பாதி பாதி தான் தருவோம். இப்போது 1 கோடி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் தான் கொடுப்போம். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம் வின் பண்ணால் உங்களுக்கு 5 லட்சம் தான் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அது வந்து உங்களுக்கு லாஸ் தான். நீங்கள் அதுக்கு ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லலாம், இல்லைனா நீங்கள் ஏஜென்ட் மூலமாக டேரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் உங்கள் பேரில் நீங்களே கலெக்ஷன் போட்டுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி கிளைம் போடும்போது உங்களுக்கு அந்த 28 ப்ளஸ் 38% போக மீதி 62% உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட போனீங்க பேசுகிறதுல தான் அந்த இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது அப்டேட் இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதே இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் கமிஷன் மற்ற எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா, இல்லை பொருந்தாது. 1 லட்சம் ரூபா ப்ரைஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வெறும் 10,000 தான் பிடிப்பாங்க. அந்த 10,000க்கு நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட பேசி அந்த 10,000க்கு லாட்ரி டிக்கெட்டை எடுத்துக்கலாம். இதே 60,000 ரூபா ப்ரைஸ் வரல, 5,000 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் வரல, நீங்கள் கமிஷனே இல்லாமல் வாங்கிக்கலாம். இது நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.